வணக்கம், இது நம்ம கிங்வே தமிழ் சேனல். நீங்கள் இன்னும் நம்ம கிங்வே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோஸில் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்மளுடைய இன்னொரு சேனலான சினிமா ஹிட் அண்ட் ஃபேக்ட் அப்படின்ற சேனலுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அந்த ஒரு சேனல்ல பல படங்களுக்கான மிஸ்டேக் வீடியோக்களும் பல படங்களுக்கான ஹிட் அண்ட் டீடைல்ஸும் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஒரு சேனலுக்கு விசிட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவருடைய நடிப்புல பல படங்கள் உருவாயிருக்கு. அதுல காத்து வாக்குல ரெண்டு காதல், யாதும் ஊரே யாவரும் கேளீர், கடைசி விவசாயி, லாபம், துக்ளக் தர்பார் உள்ளிட்ட பல படங்கள் உருவாயிருக்கு. அதில் லாபம் படத்தை கடைசியாக தியேட்டரில் ரிலீஸ் பண்ண முடிவு பண்ணியிருந்தாங்க. கொரோனா இஷ்யூ காரணமாக அந்த ஒரு படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகாமல் போயிருச்சு. இதற்கிடையில் மாமனிதன் படத்தையும் துக்ளக் தர்பார் படத்தையும் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறதுக்கான ஆயத்த வேலைகள் எல்லாமே நடந்துட்டு இருந்துச்சு. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா கடைசி நேரத்தில் நடைபெறாமல் அதுவும் தள்ளி வச்சுட்டாங்க. தற்போது மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவருடைய நடிப்பில் உருவாயிருக்க கடைசி விவசாயி படத்தை ஓடிடியில் ரிலீஸ் பண்ண போகிறதா தகவல் வெளியாகியிருக்கு. ஏற்கனவே விஜய் சேதுபதி அவருடைய நடிப்பில் பல படங்கள் ரிலீஸ் ஆகாமல் காத்துட்டு இருந்தாலும் இந்த ஒரு கடைசி விவசாயி படமே ரொம்பவே காலதாமதம் பண்ணி இப்போ தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. இந்த ஒரு படத்தை வருகிற ஜூன் மாதம் சோனி லைவ் அவங்களுடைய ஓடிடி தளத்தில் இந்த படத்தை நேரடியாக ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஓடிடியில் அப்படின்ற ஒரு சில தகவல்கள் தெரிய வந்திருக்கு. கூடிய விரைவில் பார்த்தீங்க அப்படின்னா இது சம்பந்தமான அதிகாரப்பூர்வமான தகவலை எதிர்பார்க்கலாம். அதே போல் துக்ளக் தர்பார் படத்தையும் பார்த்தீங்கன்னா ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறதுக்கான பேச்சுவார்த்தைகள் நடத்திட்டே இருக்காங்க. அந்த ஒரு படத்தை ஹாட் ஸ்டார் நிறுவனம் கைப்பற்றுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதே போல் மாமனிதன் படத்துக்கான பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்கு. அதற்கு அடுத்தது கடைசியாக லாபம் படத்தை தியேட்டருக்கு கொடுக்க முடிவு பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக அந்த படத்தை நாங்கள் தியேட்டருக்கு தான் கொடுப்போம் அப்படின்றதுல விஜய் சேதுபதி ரொம்பவே உறுதியாக இருக்கலாம். ஸோ அடுத்து இது சம்பந்தமான இந்த ஒரு கடைசி விவசாயி படம் எப்போது ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற அறிவிப்பை கூடிய விரைவில் எதிர்பார்க்கலாம்.